ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டாப் சென்டர். எஸ்எஸ்சியில் எரர் ஸ்பாட்ல இருந்து ஒரு நாலு கொஷின் வரைக்கும் எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், டெல்லி சப் இன்ஸ்பெக்டர், அதிலலாம் எட்டு கொஷின் வரைக்குமே கேட்குறாங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம். இதில் நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு முக்கியமான மேஜர் ரோல் பண்ணக்கூடிய விஷயம்தான் இது. நாம் இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு போகலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளோடைய ஃபைனல் ரிசல்ட் வந்து வந்துருந்துச்சு. நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கான வீடியோ நாளை காலையில் வரும். யார் யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்கிற லிஸ்ட்டு, கிடைச்ச லிஸ்ட்டை வச்சு நம்ம பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கிறோம். இன்னும் நிறைய மாணவர்களுடைய லிஸ்ட் கிடைச்சோன்னே மொத்தமாக நம்ம கம்யூனிட்டி பேஜில் அப்லோட் பண்ணலாம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் நம்ம நிறைய பேர் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நம்மளுடைய யூடியூப் ஃபாலோவர்ஸ் யாராக இருந்தாலும் வாங்க, நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். சார், எரர் ஸ்பாட் சார் இவ்வளோ பெருசு கொடுக்குறாங்க, எனக்கு இதெல்லாம் தெரியணும்னா? அதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் கேட்ட விஷயங்களே திருப்பி திருப்பி தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வாங்க, டியூரிங் தி ரெய்னி சீசன் மெனி ரிவர்ஸ் ஓவர் ஃப்ளூ தேர் பேங்க்ஸ் அண்ட் கர்ஸ்ட் கிரேட் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கர்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தே நீங்கள் சொல்லிடலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா டியூரிங் தி ரெய்னி சீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மழை காலங்களில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா கடந்த காலங்களில் நடந்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து ஓவர் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருக்கீங்களா? ஓவர் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். ஒரு மழைக்காலங்களில் வந்து நதிகள் வந்து எப்படி இருக்குன்னா ஓவர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ பாஸ்ட் டென்ஸுங்கும் போது ஓவர் ஃப்ளோடு அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருந்திருக்கும். இந்த இடத்துல தான் எனக்கு எரர் இருக்குது, ஓவர் ஃப்ளூ வராது, ரைட்டா? அப்போ ஆப்ஷன் பியில் தான் எரர் இருக்குது. அடுத்து செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டீட் ஆஃப் லேயிங் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் த கம்பெனி டிசைடட் டு ஆஸ்க் தெம் டு அவெல் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட். இப்போ உங்களுடைய நோட்டை எடுத்து இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணுங்க. அவில் அப்படிங்கிற இந்த வார்த்தையை தொடர்ந்து, நல்லா கேட்டுங்க, அவில் அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிப்போசிஷனும் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம், ரைட் சார்? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனான்னா என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒர்க்கர்ஸ் அப்படிங்கும் போது நிறைய பேரை பத்தி சொல்றீங்களா, இவங்களை பத்தியே ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட்டே ஆயிருக்காது. பாருங்க, இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்காது, கமா போட்டு அடுத்தடுத்து அடுத்ததுன்னு எழுதி முடிச்சிருப்பாங்க. அதே சென்டென்ஸ்ல நல்லா கேட்டீங்க, ஒரு சென்டென்ஸ்ல இதே ஒர்க்கர்ஸை பத்தி மறுபடியும் பேச வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, நல்லா கேட்டீங்க, இப்போ இங்க ஹீ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்குன்னா அதே ஆளை பத்தி திருப்பி பேசணும்னா ஹூ அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு சென்டென்ஸ்ல யாரை வச்சு ஆரம்பிச்சிருக்கோமோ அவங்கள மறுபடியும் அதே வார்த்தையை ஒர்க்கர்ஸ்ன்னு போட்டு ஆரம்பிக்க கூடாது. அது ஏன்னா ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க ஆரம்பிக்கலாம் ஒர்க்கர்ஸ்னு, கம்ப்ளீட் பண்ணாம அதே சென்டென்ஸ்ல ரெண்டு பேரை மறுபடியும் காட்டக்கூடாது. அப்ப அதுக்கு பதிலாக என்ன பண்ணா, ரிஃப்ளெக்சிவ் புனான் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ஒர்க்கர்ஸ் அப்படிங்கும் போது வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளை சொல்றாங்க. தொழிலாளிகள் அத்தனை பேரையும் சொல்லும் போது நமக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்தனை பேரையும் சேர்த்து சொல்லும் போது தெம் செல்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும், ரைட்டா? தெம் செல்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். சார், தெம் செல்ஸ் கூட என்ன ப்ரிபோஷன் பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப் அப்படிங்கிற ப்ரிபோஷனா பயன்படுத்தணும். அப்ப இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவில் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அடுத்து ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனானும் ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரிபோசிஷனும் வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு டி பாயிண்ட்ல தான் எரர் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, த டீச்சர் ஆஸ்க்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் வெதர் தே குட் டெல் த நேம் ஆஃப் த மேன் ஹூ ஹேட் பீன் இன்வென்டட் ஸ்டீம் என்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது ஆக்டிவ் வாய்ஸான்னு செக் பண்ணுங்க. த டீச்சர் ஆஸ்க்டு, டீச்சர் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வினை, சரியா? செய்வினை, ஒரு வினை நடந்திருக்கு அப்படின்னாலே இது ஆக்டிவ் வாய்ஸ், சரியா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்டால ஒரு வினை நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா த டீச்சர் ஆஸ்க்டு, அப்போ டீச்சர் சொன்னார்கள், அப்போ டீச்சர் ஏதோ பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு, ஒரு வினை நடந்திருக்கு, அப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா பீன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம், பாசிவ் வாய்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்டிவ் வாய்ஸ்ல ஹேடு அப்படின்னு இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸ்ல ஹேடு பீன் அப்படின்னு வரும்.
ஆனா இது ஆக்டிவ் வாய்ஸ் னு தெரிஞ்சு போச்சு ஆனா ஆக்டிவ் வாய்ஸ்லயே பாத்தீங்கன்னா பீன் யூஸ் பண்ணியிருக்காங்க பாசிவ் வாய்ஸ்க்குள்ள பீனை சோ இந்த பீனை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் கரெக்ட்டா இருந்திருக்கும் அப்ப எனக்கு எந்த பார்ட்ல எரர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சி பார்ட்ல தான் இருக்கு அடுத்து தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் ஷட் பீ ஓபிவியஸ் டு யூ தட் இஃப் யூ பெர்சிஸ்ட் போதரிங் ஹிம் he will get angry அப்படினு சொல்லி சொல்லி இருக்காங்க என்ன அப்படினு பார்த்தா angry with you அப்படினு சொல்லி சொல்லி இருக்காங்க இந்த சென்டென்ஸ நம்ம ஆல்ரெடி பாத்துறோம் உங்க நோட்ல எழுதி இருக்கீங்க persist அப்படிங்கற ஒரு ஒரு வார்த்தையை தொடர்ந்து நமக்கு என்ன வார்த்தை வரணும்னு பாத்தீங்கன்னா in அப்படிங்கற வார்த்தை கண்டிப்பா வரணும் நெக்ஸ்ட் the type of qualities you acquire depends upon your company and so you associate yourself with simple and good natured people அப்படினு சொல்லி சொல்லிருக்கோம் நல்லா பாருங்க the type of அப்படினா டைப்னா என்னது அது இப்ப பல விஷயங்கள் இருக்கும் அதுல ஒரு ஒரு டைப் மட்டும் வித்தியாசம் இப்ப நம்ம கேங்லயே பாத்தீங்கன்னா அவன் ஒரு டைப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அவன் ஒரு ஒரு விதமான டைப் அப்படிங்கும் போது அவன் மட்டும் அவனுடைய கேரக்டர் மட்டும் வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற போது ஒரு ஆள் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் டைப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் த டைப் ஆஃப் குவாலிட்டிஸ் அப்படிங்கும் போது தரங்கள்ல இருக்கிறதுல ஒரே ஒரு டைப்பு அப்படிங்கிறத சொல்ல போறோம் ரைட்டா அந்த டைப்பு அப்படிங்கும் போது சிங்குலர்னு தெரிஞ்சு போச்சு சிங்குலருக்கு சிங்குலர் வெர்பு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியும் அப்போ வெர்புல வந்து எப்படி சார் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சிங்குலர் வெர்பு எல்லாமே எஸ்இஎஸ் சேர்ந்து இருக்கும் அதை ஞாபகம் வச்சுங்க நம்ம வந்து நவுன் சரியா சப்ஜெக்ட்ல எஸ்இஎஸ் சேர்ந்திருந்தா அது பன்மைன் படிச்சிருப்போம் ஆனா வெர்புல எஸ்இஎஸ் சேர்ந்திருந்தாதான் அது ஒருமை வெர்புல எஸ்இஎஸ் சேரலைன்னா அதுதான் பன்மை அப்ப இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வெர்பு டிபெண்ட்ஸ் அப்படிங்கறது தான் வந்திருக்கணும் அப்ப எனக்கு எந்த இடத்துல எரர் இருந்துச்சுன்னா பி பார்ட்ல தான் எரர் இருக்கு அடுத்து சிக்ஸ்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹி ஹாஸ் லாட்ஸ் ஆஃப் மணி அண்ட் ஹி வில் நாட் ஹெல்ப் எனி ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஹி ஹாஸ் லாட்ஸ் ஆஃப் மணி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்கிட்ட நிறைய பணம் இருந்தது சரியா இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அப்படித்தானே சொல்லுவோம் அவங்கிட்ட நிறைய பணம் இருக்கு ஆனா அவன் யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரைட்டா அப்போ இப்படி சொல்லுவோமா அவங்கிட்ட நிறைய பணம் இருக்கு மற்றும் அவன் யாருக்கும் உதவி செய்ய மாட்டான்னு சொல்லுவோமா அவங்கிட்ட நிறைய பணம் இருக்கு ஆனா யார்ட்டையும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டான்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஆனால் அப்படிங்கறதான் பயன்படுத்துவோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க அண்ட் அப்படிங்கறத பயன்படுத்திருக்காங்க சோ இங்க இதுக்கு பதிலா என்ன வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட் அப்படிங்கறது வந்திருந்தா கரெக்டா இருக்கும் சரியா பட் தானே ஆனால் இட்டது பட் ஆனால் வாட் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க சோ பி பார்ட்ல தான் கரெக்டா இருக்கும் அடுத்து செவன்த் ஒன் என்ன பாத்தீங்கன்னா ஹி திங்க்ஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் எ கிரேட் ஸ்காலர் உங்க நோட்ல நோட் பண்ணிக்க வேண்டியது திங்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த சென்டென்ஸ்ல ஆஸ் அப்படிங்கறத நீங்க பயன்படுத்த கூடாது அப்படிங்கறத நோட் பண்ணிக்கங்க அப்ப இந்த சென்டென்ஸ்ல ஆஸ மட்டும் எடுத்துட்டீங்கன்னா சென்டென்ஸ் கரெக்டா இருந்திருக்கும் எனக்கு ஆன்சர் எதுல எரர் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சி பார்ட்ல தான் எரர் இருக்கு அடுத்து எயிட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹி டிஸ்கிரைப்டு அபவுட் த இன்சிடென்ட் இன் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் வே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுலயே நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தொடர்ந்து எந்த ஒரு ப்ரிப்போசிஷனும் வரக்கூடாது அபவுட் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன் தான் சோ இந்த ப்ரிப்போசிஷனை தூக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்ப ஹி டிஸ்கிரைப்டு தி இன்சிடென்ட் இன் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் வே அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் சோ ஏ தான் சரியான ஆன்சர் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா த போலீஸ் திங்க் தட் ஹி மே பி தேர் எஸ்டர்டே அட் சீன் ஆஃப் கிரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்டர்டே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்துட்டீங்க அப்ப நேத்து நடந்த விஷயத்த பேசுறாங்க அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல மே பயன்படுத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா பயன்படுத்த கூடாது மேக்கு பதிலாக அப்ப என்ன சார் பயன்படுத்தணும் பாத்தீங்கன்னா மேயோட பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா மைட் அப்படிங்கிறது தான் சரியான விஷயம் ரைட்டா
நல்லா பாத்துக்கங்க. எஸ்டர்டேன்னு ஒரு வார்த்தையை வச்சு இது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணிருங்க. மே அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ், ஏன்னா அது ஒரு மாடல். அந்த மாடல்ல வந்து நம்ம மாடல் அந்த மேங்கிற மாடலுக்கு பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா மைட் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஸோ மைட்டை தான் பயன்படுத்தணும். ஸோ ஒன்பதாவதுல எனக்கு எரர் எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பி பார்ட்ல தான் இருந்துச்சு. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பத்தாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனி இஸ் ஏ ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சிமிலர்லி டு ஏ பேங்க் பட் இட் கேன் நாட் இஷ்யூ செக் புக் டு கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்களே பாருங்களேன், சிமிலர்லி அப்படின்னா என்னங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும், ஒருமித்தமாக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஒரே மாதிரியாக அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிமிலர்லி அப்படிங்கிறது எல்ஒயில முடிஞ்சிருந்தாலே அது மேக்சிமம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அட்வெர்ப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெர்ப பத்தின எக்ஸ்ட்ரா தகவல், ஒரு எக்ஸ்ட்ரா வினை. இப்போ அவன் வேகமாக ஓடினான், ஓடுறதே வேகம் தான், வேகமாக ஓடினான் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் சொல்றோம்ல அதான் அட்வெர்ப். அப்போ சிமிலர்லிங்கிறது அட்வெர்ப். ஆனா அதே மாதிரி ஒரு நவுன பத்தின எக்ஸ்ட்ரா தகவல் தர்றது தான் அட்ஜெக்டிவ், ஒரு சப்ஜெக்ட பத்தின எக்ஸ்ட்ரா தகவல் தர்றது தான் அட்ஜெக்டிவ். அவன் ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப பையன் அப்படிங்கறதுனாலே ஒரு ஆண் தெரியும், நல்ல பையன் அப்படிங்கும் போது அவனுடைய குவாலிட்டிஸ குறிக்கிற மாதிரி இருக்கும், ரைட்டா. அப்போ எதுனாலும் அந்த இப்ப பையன் அப்படின்னா அதை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது அட்ஜெக்டிவ், அதுவே ஓடினான் அப்படின்னா அது வினை, வினையை பத்தி சொன்னாங்கன்னா அது அட்வெர்ப். அப்ப பக்கத்துல இருக்க விஷயத்த வச்சுதான் அது அப்ஜெக்டிவா இருக்கணுமா அட்வெர்பா இருக்கணுமா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணணும். அப்ப பக்கத்துல இருக்க குவெஸ்டியன் இங்க வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் தான் ஃபர்ஸ்ட் வரும், அட்வெர்ப் தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கடுத்துதான் அவன் அந்த பையன் அவன் ஓடினான் அப்படிங்கிறது வரும். ஆனா இங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டும் தான் ஃபர்ஸ்ட் வரும், அப்ஜெக்டிவும் அட்வெர்பும் அடுத்துதான் வரும், ரைட்டா. அவன் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாருங்க. இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலே ஒரு நிறுவனம் அப்படின்னு இருந்துச்சு. நிறுவனம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சப்ஜெக்ட், சப்ஜெக்டை பத்தி ஒரு விஷயம் இருக்குன்னா அது அப்ஜெக்டிவா தான் இருக்கணும். சோ சிமிலர்லின்னு வரலாமான்னு கேட்டீங்கன்னா வரக்கூடாது, சிமிலர் அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவ். சிமிலர்லின்னா அட்வெர்ப் ஆயிருமா, அப்ப சிமிலர்னா அப்ஜெக்டிவ், சிமிலர்லின்னா அட்வெர்ப். அவன் எது எனக்கு சரியான ஆன்சரா இருந்திருக்கணும்னா சிமிலர்னு மாறி இருந்திருக்கணும். பி பார்ட்ல தான் எரர் இருக்கு, ரைட். மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம், தேங்க்யூ.